பாய்சனை ரிமூவ் பண்ண அவங்க ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோ கீழே விழுந்திருந்த அவனோட ஒரு பீஸ் அந்த ஸ்பைடரோட லெக் எடுக்கிறான். எடுத்து வச்சு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு உக்காந்துட்டு இருந்த அந்த பையனோட முதுகுல ஒரே குத்து குத்த அவனுங்களுக்கு ஷாக்கு. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பொறுமையா அவனோட உடம்பு மூலமா இந்த லெக்ல இருந்து பாய்சனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அதே டைம் சொல்ற விஷயம் தெரியுமா, டே டேய் நான் பாய்சனை மட்டும் தான் எடுக்கிறேன்னு உங்க நினப்பு, பட் அதே டைம் உங்களோட கொஞ்சம் எனர்ஜியும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் என்னோட ஸ்பைடர் லெக்ன்றது தான் நம்ம ஹீரோட கமெண்ட். இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தர் ஒருத்தரோட பாய்சனையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே அந்த போப்பா பரவாயில்ல இந்த பையன் சொன்ன மாதிரியே பாய்சனை எடுத்துட்டான், ஆனா இந்த பாய்சனை வெனம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற பாய்சனிக்கே அதிபதி கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வெனம் மாஸ்டர். அவராலேயே ஆன்டிடோட் கண்டுபிடிக்க முடியாதுன்னா இந்த பையனை இதுக்கப்புறமும் விடுறது கண்டிப்பா நல்லதில்லை. நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், இவனை நம்ம பக்கம் இழுக்க அப்படியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இவனை கொல்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு நம்ம போப்பு முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா எல்லாரோட பாய்சனையும் ரிமூவ் பண்ணிட்டா, பசங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணிட்டானுங்க. நம்ம ஹீரோவா நான் வகை கொடுத்த மாதிரியே பாய்சனை எல்லாரோட உடம்புல இருந்தும் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு போப்பா நல்லதுப்பா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ திரும்பி வரான், பட் வரும்போது அவன் யோசிக்குது என்ன தெரியுமா, நான் உண்மையாவே பாய்சனை ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனா முழுசா ரிமூவ் பண்ணிட்டான்னு கேட்டா அதுதான் இல்ல, நான் கொஞ்சம் உங்க உடம்புல சைடு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி பேலன்ஸ் இல்னஸ் விட்டு தானா வச்சிருக்கேன், இது மூலமா உங்களால உடனே உங்க பவரை ரெக்கவரி பண்ண முடியாது, சோ எங்களுக்கு உடனே பிரச்சனை கொடுக்க உங்களால முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓகே அவனுக்கு என்னன்னா கண்டிப்பா இந்த பசங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு அந்த ரீசனாலதான் நம்ம ஹீரோ சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி லைட்டா சைடு எஃபெக்ட் விட்டு வச்சிருக்கான் போல. நம்ம ஹீரோ இதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டான், பட் நம்ம ஊ யாருன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அது முக்கியமா மார்ஷல் சோல் ஹாலுக்கு தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஏன் அப்போ அவன் மயங்கிறதால நம்ம வென மாஸ்டர் பயங்கரமான ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா நடக்க போற சம்பவம் என்னன்னுட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ராங்கராங்கோட அப்பாவும் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல தான் இருக்காரு, ஏன்னா அவருக்கும் நம்ம ஊ யாருன்ற விஷயம் தெரியாது, பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்க நம்ம அங்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் நம்ம ராங்கராங்கோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ரேங்க் 90+ கிடையாது, சோ அந்த ரீசன்ல பாத்தீங்கன்னா 90+க்குள்ள இருக்கிறவங்களால நம்ம ஊ யாருன்ற உண்மையான விஷயத்த தெரிஞ்சிக்கவே முடியாது, 90+ மேல இருக்கிறவங்களால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். மார்ஷல் ஆர்ட்ஸ் சேர்ந்த காவலாளிங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கானுங்க அட்டாக் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ஒழுங்கா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே நல்லபடியா இருக்காங்க தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோட டீம் பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஊவா அவங்களோட பார்வையெல்லாம் தான் மேலதான் படுதுன்னு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல மறைய ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சந்தோஷத்துல வந்துகிட்டு இருந்த அவனுக்கு ஏதோ அன்இசி ஃபீலிங் உருவாகுது, அதாவது யாரோ தன்னை இல்ல யாரையோ முறைச்சு பாக்குற மாதிரி, அதுவும் கொலவெறியில பாக்குற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம ஹீரோக்கு உருவாக அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனோட டீமன் பர்பிள் ஐயை யூஸ் பண்றான். யூஸ் பண்ண அவனுக்கு முக்கியமா அவனுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணப்பட்டது நம்ம வெனம் மாஸ்டர் தான். அவரு கொடுத்த ஒரு ரியாக்ஷன், அதாவது அவரு சைட்ல லெப்ட் ரைட்னு பாக்குறது நம்ம ஹீரோக்கு எதையோ உணர்த்துற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே நம்ம ஹீரோவும் திரும்பி பாக்குறான் போப்பு அங்க இருக்க எல்டர்ஸ், அதுக்கடுத்தது நம்ம ராங்கராங்கோட அங்கிள், இவங்க எல்லாரும் யாரோ ஒருத்தர ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்க அந்த ஃபோக்கஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மேலதான் போகுதுன்ற விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டான். நம்ம ஹீரோக்கு லைட்டா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இவங்க எல்லாருமே நம்ம ஊ யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ற எண்ணத்துல. அதுக்குள்ள நம்ம ராங்கராங்க அப்பா சரி அப்படியே முடிஞ்சிச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள அவங்களோட அங்கிள் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சொன்னதை கேட்ட அடுத்த செகண்டே நம்ம ராங்கராங்க அப்பாக்கு ஷாக் உருவாகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி வந்துகிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல பாராட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்போ சந்தோஷத்துல இல்ல கொஞ்சம் குழப்பத்துல இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா ஊக்கிட்ட போக இத பார்த்த உடனே நம்ம குண்டனுக்கும் ஆஸ்கருக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸ், நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தான் பட் இப்போ ஏதோ ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு புரியாம இருக்க நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா ஊக்கு பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி நிக்க இத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நம்ம டீச்சருக்கும் சரி ஏதோ சரியில்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும் உருவாகுது. நம்ம ஊ ஒரு மாதிரி அப்படியே சோகத்துல பயத்துல நின்றுகிட்டு இருந்த பார்த்த நம்ம ஹீரோவா அவரோட கையை பிடிச்சி சிரிக்க அதை பார்த்த உடனே அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. பட் இப்போ
பயங்கரமான குழப்பத்தை நினைக்கிட்டு இருக்குது யாருன்னா, ஒன்னு வென மஸ்டரு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராங்கராங்கோட அப்பா. இப்போ ராங்கராங்க அப்பாக்கு என்னன்னா, நம்ம எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்ற ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நம்ம ஹீரோ அந்த பண்ணு மேல உயிர் வச்சிருக்கான்ற விஷயம் அவருக்கு தெரியும், கரெக்ட் தானே? ஆனா இப்ப இங்க இருக்கிறது மார்ஷல் சோல் ஹால்ல, என்ன பண்றதுன்னு புரியாத கன்ஃபியூஸ்ல நினைக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இப்போ அவார்டு செரிமனி நடக்க போது, ஜெயிச்ச டீம் ஃப்ரண்ட்ல வந்து உங்க அவார்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம போப்பே ஃப்ரண்ட்ல வர நம்ம ஊ பாத்தீங்கன்னா அப்படின்னு நடுக்கத்துல இருக்கா. பட் அவரோட நடுக்கும் பாத்தீங்கன்னா கோவம், அதே டைம் பாத்தீங்கன்னா பயம், ரெண்டுமே இருக்கு. இவங்கள முக்கியமா போப்ப பார்த்த உடனே நம்ம ஊ எதுக்காக அந்த கோபம் உருவாகுது அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க. அதுக்குள்ள ஃப்ரண்ட்ல வந்து நின்ன போப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட சோல் போன் மூணுத்தையுமே வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து இதை உங்க சைட்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டீம் எல்லாரும் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. எக்ஸப்ட் நம்ம ஹீரோவும் ஊவும் தவிர. இப்ப பாத்தீங்கன்னா கூப்பிட்ட உடனே நம்ம மூபாய் தான் கேப்டன், அவன் தான் வரணும். நம்ம மூபாய் தான் போ சொல்றான் நம்ம ஹீரோ. ஆனா மூபாயா, இல்ல இல்ல, நான் என்னதான் கேப்டனா இருந்தாலும் இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு, பல மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நீ தான் காரணமா இருந்த, சோ நீ தான் போய் வாங்கிக்கணும்னு சொல்ல எல்லாருமே ஆமா 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 தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், நம்ம ஹீரோ எதுக்கு போக மாட்டான்னு சொல்றான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. அவங்க நம்ம ஹீரோக்கு பெருமை செலுத்துறன்ற பேர்ல நம்ம ஹீரோவை பிரச்சனை மாட்டி விடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஹீரோ சோகத்தை நினைக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள மாஸ்டர் நீயே போய் வாங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால மறுக்க முடியல. அதனால நம்ம ஹீரோவே ஃப்ரண்ட்ல போறான். நம்ம ஹீரோ ஃப்ரண்ட்ல போறது கொஞ்சம் நம்ம ஊக்கு சோகமா இருந்தாலும், நம்ம போப்புக்கு பாத்தீங்கன்னா இவங்கிட்ட கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருந்ததை இப்போ கேட்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. நீ ரொம்ப திறமசாலின்னு நிரூபிச்சுட்ட, உன் சண்டையில நான் பார்த்தேன், சோ நீ மார்ஷல் சோல் ஹால்ல ஜாயின் பண்ணணும்னு நான் விஷ் பண்றேன் இப்படின்னு சொல்ல கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கா இதுதான் பிளானா? ஓகே, என்னன்னா இந்த மார்ஷல் சோல் ஹாலு யாரையாவது ஒருத்தரை எங்ககிட்ட ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்டு அவங்க ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அவங்கள மட்டும் இல்லை அவங்க சுற்றி உள்ள எல்லாருமே இந்த உலகத்தில் இருந்து மறைக்கப்படுவாங்க. மறைக்கப்படுவாங்கன்னு சொல்கிறத விட அழிக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு கொடூரமானது தான் இந்த மார்ஷல் சோல் ஹாலு. அப்படிப்பட்ட இவங்க ஸ்டேட்டை நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொன்னால் இதையே ப்ராப்ளம் காட்டி பெரிய பிரச்சனை உருவாக்கும். ஓகேன்னு சொல்லிட்டாலும் பெரிய ப்ராப்ளம் தான். நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்னு புரியாம நம்ம ராங்கராங்கோட அப்பா, ஏன் அங்க மார்ஷல் சோல் சேர்ந்த ஹெல்டர்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெனமஸ்டருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம ஹீரோவை ஈஸியா மடக்கிட முடியாது. பாப்போம் அவன் என்ன சொல்றான் அப்படின்ட்டு பார்க்க காத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ தலையாட்டிட்டு, நீங்க கொடுத்த ஆஃபரு ரொம்பவே பெரிய விஷயம், எனக்கு அது பெருமை தான். ஆனா எனக்கு எப்பவுமே ஃப்ரீடமா இருக்கதான் பிடிக்கும், சோ நான் யார் பக்கமும் நிக்க விரும்பல அப்படின்றான். அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சரி இல்ல மத்த கிங்டத்துக்கும் சரி யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ஃப்ரீடமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே நம்ம ராங்கராங்க அப்பாவுக்கு சந்தோஷம் உருவாயிடுச்சு. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ இப்படி சொல்றதால பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஹீரோ மேல கோவப்பட முடியாது. ஏன், அவங்களோட எண்ணம் என்னன்னா தப்பித்தவரை நம்ம ஹீரோ அவங்க பக்கம் இல்லாம அந்த டியான் கிங்டம் பக்கம் நின்னுட்டாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் கூடிடும் பாத்தீங்களா, அதால எனக்கும் சந்தோஷம் தான் வந்துரு மறக்காம அப்படின்றாங்க. அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது நீ வேற யாருக்கிட்டையும் ஜாயின் பண்ண கூடாதுன்ற மாதிரி இருக்கு. அவங்க மூணு சோல் போனியும் நம்ம ஹீரோ கிட்ட தர நம்ம ஹீரோ மூணு சோல் போனியும் கொண்டு வரான். பட் என்ன விஷயம் தெரியுமா, இத எந்த பிரச்சனையும் இல்லாம கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு கூட பாக்கல. நம்ம ஹீரோ கிட்ட உண்மையாவே இந்த சோல் போன் அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவங்க இதை விட ஒரு பெரிய பிரச்சனையா உருவாக்க போறதுக்காக தான். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு இந்த சோல் போனை விட பயங்கர பெரிய ட்ரெஷர் இப்போ கண்ணில் மாட்டிடுச்சு. அந்த ரீசனால தான் அசால்ட்டாக இதை கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ கொண்டு வந்தவன் இதை நீங்கள் எடுத்துக்கங்க, யார் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஊவா, இல்லை இல்லை எனக்கு இது சப்போர்ட் இல்லை எனக்கு வேண்டான்னு இருந்தா நம்ம மூபாயும் சேம் தான் எனக்கும் தேவையில்லைன்னுட்டு நம்ம ஆஸ்கரா, டேய் நான் ஃபுட் டைப்டா எனக்கு இது செட்டே ஆகாது
இப்படி ஒருத்தர் ஒருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதுக்குள்ள மாஸ்டரா கவலைப்படாத நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த லெக் பார்த்தனா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் சேசிங் லெக், ஓகேவா? இதை வந்து நம்ம கேட் பண்ணி கொடுத்துடலாம். ஆல்ரெடி அவ ஸ்பீடு, அவ ஸ்பீடுக்கு இது ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்னு அவளும் அதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது உள்ளது ஃபயரு, கைக்கு போறது, ஓகேவா? அது நம்ம குண்டனுக்கு தான் சூட்டபிள், சோ குண்டனுக்கு கொடுத்துடலாம்னு சொல்ல குண்டனுக்கா பயங்கரமான ஷாக்கு, அவனுக்கு இதை கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, அவன் பயங்கரமான சந்தோஷத்துல என்னவோ ஒரு ட்ரெஷர் கிடைச்ச மாதிரி கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியா மூணாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட்பீஸ் தான், பட் அது பாத்தீங்கன்னா விஸ்டம், ஓகேவா? விஸ்டம் சம்பந்தப்பட்டது, ஒருத்தரோட ஸ்பிரிச்சுவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது நம்ம ஹீரோ அவனோட மார்ஷியல் சோல், டூல் மார்ஷியல் சோல் யூஸ் பண்ணா பாத்தீங்களா, அப்போ அவனோட சோல் பவர் யூஸ் பண்ணப்பட்டிருக்காது, அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் தான் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொன்னார் பாத்தீங்களா. அதை பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இந்த சோல் பவனுக்கு உண்டு, ஓகேவா? ஆனா இது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சூட்டபிள், ஒன்னு நம்ம ஹீரோக்கு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ராங்ராங்க்கு. ஏன்னா ராங்ராங்கும் பாத்தீங்கன்னா அவ மைண்டை யூஸ் பண்ணி தான் அவ ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கும் என்னென்ன ஸ்கில் தேவை, எந்த அளவுக்கு பூஸ்ட் தேவைன்னு கொடுக்க வேண்டியதுக்கு அவளுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா தான் அவ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், ஓகேவா? சோ இது ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல். ஸோ நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகப்படுறான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவளுக்கே கொடுத்துருங்க, அவ தான் நம்ம டீமுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ராங்குறாங்கா, இல்லை 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 எங்கள் கிளான் பெரிய கிளான், ஸோ எனக்கு ஈஸியாக சோல் போர்ட்லாம் கிடச்சிரும், இந்த சாம்பியன்ஷிப்புக்காக கஷ்டப்பட்டதே நீங்கள் தான், நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோவில் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்ல முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல, குழப்பத்தை நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துறான் மாஸ்டரா, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குட்டு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு கிடைச்சது பத்தியா அந்த சோல் போனை எடுத்து அவகிட்ட கொடுத்துடுறான்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ அந்த நைட் மேயர் மாஸ்டர் கொண்டாம் பாத்தீங்களா, அப்ப கிடைச்சதே அந்த ஜுவல் டைப் சோல் போன் அதை கொடுக்க சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா ஜுவல் டைப் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஒர்க் ஆகும், இல்லைன்னா சப்போர்ட் டைப் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஒர்க் ஆகும் சொன்னார்ல. இப்போ இவ வச்சுதான் பாத்தீங்களா அந்த ஆம்பர் கிளானோட சிம்பிள், அந்த பக்கோடா, அது பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல் டைப் தான், அப்படியே மினுக்கும் நீங்க பாத்துருக்கலாம். சோ அது சப்போர்ட் டைப், இதுவும் வேறையா, சோ அவளுக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை அவளுக்கு கொடுத்துரு, இதை நீ எடுத்துக்கோன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஈக்குவலா கொடுத்தாச்சு. நம்ம ராங்க ராங் வாங்கின உடனே சந்தோஷத்துல தன்னோட அப்பாவை பார்க்க அவரு கொஞ்சம் சோகத்துல தனிய குனிறாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்றுட்டு இருந்த அங்கிள் சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ராங்க ராங் அப்பா சந்தோஷப்படாம தலை குனித்துக்கான காரணம் என்னன்னா இப்ப பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, ஓகேவா? அவரு பொண்ணுக்கு இவ்வளவு நல்லது பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாது, அதே டைம் சப்போர்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் ஆகும், என்ன பண்றதுன்னு புரியாத கன்ஃபியூஸ்ட் இருக்காரு. அதுக்குள்ள எல்லாருமே சுத்தி வளைச்சிட்டாங்க, அதாவது மார்ஷியல் சோல் ஆள் சேர்ந்த காவலாளிங்க எல்லாருமே சுத்தி வளைச்சிட்டாங்க. பட் நம்ம ராங்க ராங்க்கு நம்ம அப்பாவோட ரியாக்ஷன் ஏதோ சரியில்லையா அப்படின்ற எண்ணம், நம்ம வேணா மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா இவனுங்க பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற எண்ணம். நம்ம ராங்க ராங்க அப்பாக்கா என்ன நடந்தாலும் சரி இங்க ரத்த ஆறு ஓடுறதை மட்டும் யாராலையும் தடுக்க முடியாதுன்றாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க இருக்க காவலாளி மட்டும் கிடையாது, வெளியே சுத்தி இருந்த எல்லா பவர்ஃபுல்லான பர்சன்ஸையும் பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணிருக்காங்க போப்பு. ஸோ அந்த ரீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர ஸ்பீட்ல மார்ஷல் ஹாலோட அந்த அரேனாவை நோக்கி பயங்கர ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ்கர் பாத்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷத்துல டான்ஸ் ஆடி கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம ஊவும் நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா ஷாக்ல கையை கோத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த வெல்டஸா சிரிச்சுக்கிட்டு கையை முறுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி. நம்ம ஊ கை நடுங்கிட்டு இருக்கு பயத்துல, இறக்க போதுன்னுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம வெனம் மாஸ்டருக்கு சரி இந்த பொண்ணு இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்டே உஷாரா இருந்திருப்பனே, தெரியாம போயிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம போப்பா சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம், ஆனா என்னன்னா எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு, அந்த வேலையில நீ தலையிடாம இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை புடிங்கடா அப்படின்னு ஆர்டர் பண்ண பயங்கர ஸ்பீட்ல அந்த ரெண்டு எல்டருமே அட்டாக் பண்ண வர இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா பப்ளிக் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சு பார்க்கல. அதுக்குள்ள இதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்றவங்களுக்கும் ஷாக்கு தான், பட் அவங்களுக்கு எதுக்கு அட்டாக் பண்றாங்கன்ற டீட்டெயில் புரியல. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஸ்கூலை சேர்ந்த யாருக்குமே என்ன ரீசன் எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியாத விஷயம். அதுக்குள்ள ஒரு பயங்கர ஸ்பீட்ல கத்தி லேண்ட் ஆக அவங்களோட ரெண்டு பேரோட அட்டாக்கும் ஸ்டாப் ஆக அந்த கத்தி யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணது நம்ம ஸ்வாட் மாஸ்டர் தான், அதாவது ராங்க ராங்கோட தாத்தா தான் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம போப்பா
சொல்றதை கேளுங்க, இது உங்களுக்கே தெரியும் நம்மளோட ரூல் அப்படின்றாங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா, தப்பி தவறி மனுஷங்க உருவத்துல மாறக்கூடிய மார்ஷியல் சோல் பீஸ்ட் கிடைச்சால் அதை யாரு தடுத்தாலும் சரி, போட்டி போட்டு யாரு வின்னரோ அதை எடுத்துக்க கூடிய ரூல் இந்த நாட்டுல உண்டு, ஓகேவா? சோ இப்ப நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல என்னடா விஷயம்னு பார்த்தா, அப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது, நம்ம ஊர் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ பிறவியே கிடையாது, அவ ஒரு சோல் பீஸ்ட், பட் அவ மனுஷ உருவத்தை எடுத்த ஒரு சோல் பீஸ்ட். நம்ம ராங்கரங்கோட அப்பாவா இத பேசி தீர்த்துக்க கூடாதா அப்படின்னு சொல்ல, இல்ல சொல்றதை கேளுங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க, தலையிட்டா நீங்க எங்களுக்கு எளிமையாக கூடும் இப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் பாத்தீங்கன்னா அதான் சொல்ல ட்ரை பண்றாரு, பட் அவரா இல்ல அப்படின்னு தடுக்கிறாரு அவரை. ஆனாலும் இப்போ அவராலையும் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. உடனே நம்ம மாஸ்டரு அவரோட பேட்சுக்கும் பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா விட்டு போன பேட்ச், அந்த பேட்சை காட்டுறாரு. காட்டிட்டு நான் இந்த மார்ஷல் சோலாலோட ஒரு ஹானரபிள் எல்டர், கரெக்டா? சோ என்னோட எல்டர்ன்ற முறையில நான் கேக்குறது என்னன்னா, இப்போ நீங்க என்னோட பொண்ணு அதாவது ஸ்டூடெண்ட எதுக்காக பிடிக்க ட்ரை பண்றீங்க, எனக்கு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்ல, போப்பா அந்த ரீசன் உனக்கு தெரியாதது என் மிஸ்டேக் கிடையாது, அவ உன்னோட டிசிப்ளின் ஓகே, ஆனா அவ மனுஷி கிடையாது, அவ ஒரு சோல் பீஸ்ட் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. எல்லாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு புரியாம இருக்க, அதுக்குள்ள வென மாஸ்டர் சொல்றாரு, என்ன விஷயம் தெரியுமா, அவரும் 90+ தான், பட் அவரால நம்ம ஊ ஒரு சோல் பீஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியாத ரீசன் ஏன்னு தெரியுமா, அவரோட சென்ட்ட அவரோட அந்த பூ வச்சு பாத்தீங்களா, லவ் சீக்கன் ஹார்ட் புரோக்கன் ஸ்கார்லெட், அது மறைச்சிருச்சு, அந்த ரீசனாலதான் அவரால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சான். அப்படி நான் முதல்லயே கண்டுபிடிச்சிருந்தால் கண்டிப்பா அவளை இந்த காம்படிஷன்ல, அதுவும் முக்கியமா இந்த மார்ஷியல் சோல் ஹால் இருக்கிற இடத்துக்கு வர விட்டு இருக்கவே மாட்டேனே, இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சே, இது எல்லாத்துக்கும் காரணம் இவரோட மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி அவர் அவர் மேல நினைச்சுக்க, அதுக்குள்ள நம்ம ஊ பயத்துல நின்றுட்டு பாத்தீங்களா, அவளை சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ராங் ராங் பக்கத்துல வந்து நிக்கிறா. நான் தவற விட்ட ஒண்ணு என்ன தேடி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படின்னு அவங்க நம்ம ஊவை பார்த்து சொல்ல, நம்ம ஊவோட கோபம் பயங்கரமா அதிகமாகுது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, நம்ம ஊ சந்தோஷமா அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா போப்புக்கு அடுத்த ரிங்கு தேவைன்னு அதுக்காக கொல்றதுக்காக 100,000 வயசு உள்ள ஒரு பீஸ்ட தேடி வந்திருக்காங்க. அப்போ நமக்கு பாசிட்டிவ் மெமரி காட்டுறாங்க, நம்ம ஊ சின்ன குழந்தையா இருக்கிறா, அதாவது சின்ன பொண்ணா இருக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தலையெல்லாம் பின்னிக்கிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரிமா இது மாதிரிமா அந்த கோம் வந்து பிடிச்ச விடுதா கொடுக்கணும் சீவனும் இப்படி எல்லாம் கதை சொல்லிக்கிட்டு சந்தோஷமா பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு விளையாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைம் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஏதோ சரியில்லாத ஃபீலிங் அவங்களுக்கு உருவாக, அவங்களா இங்க இருந்து நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்றதுக்கு குள்ள பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியாவே ரெட் கலர்ல மிஸ்ட் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதாவது அந்த இடம் மொத்தமே பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்தா கருப்பு கலர்ல மாறும், ஆனா ரத்த கலர்ல மாற ஆரம்பிக்குது. அப்பதான் தெரிய வருது அது ரத்தம் கிடையாது, அந்த டோட்டல் ஏரியாவும் நெருப்பால சூழப்பட்டிருக்கு, அதாவது அழிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நம்ம ஊ நடந்து வந்துகிட்டு இருக்கா சோகத்துல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மா கூட எந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அதே இடத்துக்கு தான் வந்திருக்கா. அந்த தண்ணியில அவ ட்ரெஸ்ல இருந்து கட் பண்ணப்பட்ட அந்த சின்ன பூ பத்திக்குன்னா அங்க இருக்கு, அதை எடுக்கிற அவ கண்ணுல இருந்து தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ பயங்கரமான சோகத்துல நின்னுக்கிட்டு இருக்க, அவளுக்கு பின்னாடி நம்ம அப்படி பார்த்தமே அந்த குரங்கு, பெரிய குரங்கு எடுத்து அதை கட்டுறாங்க. 10வதுக்கு இருக்கிறதே பவர்ஃபுல் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஆக்ஸ் மாதிரி மூஞ்சி கொண்ட சர்பன்ட் அதையும் கட்டுறாங்க. அந்த ரெண்டு மிருகம் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சு நிக்குது, அதாவது இவளோட அம்மாவை காப்பாத்த முடியலையேன்ற சோகத்துல. அந்த டைம் அந்த ரெண்டு மிருகம் மட்டும் இல்ல, அங்க பல மிருகத்தை பார்க்க முடியுது நம்மளால. அங்க ஒரு முயல் குட்டி நிக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மானும் நிக்குது. அது மட்டும் இல்லாம லைட்னிங் சம்பந்தப்பட்ட ஸ்கூலில் இது மாதிரி ஒன்னு ஒன்னு வந்து நிக்க, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு, நம்ம ஊ பத்திக்குன்னா மனுஷ பிறவி இல்ல, அவ ஒரு மனித உருவத்தை எடுக்கப்பட்ட ஒரு சோல் பீஸ்ட். அங்க இருக்க மிருகம் எல்லாமே பயங்கரமான சோகத்திற்கு ஏன் அவங்கள காப்பாத்த முடியலன்னுட்டுதான். அப்ப நம்ம ஊ எடுத்த சபதம், நான் கண்டிப்பா எங்க அம்மாவுக்காக ரிவெஞ்ச் வாங்கியே தீருவேன்னுட்டு அந்த கோபத்துலதான் அவ அங்கிருந்து கிளம்பியே வந்திருக்கா. பட் நம்ம கொஞ்சம் பேக் சைட்ல போய் அந்த ஒரு சீனை பார்க்கணும். இந்த சீன் பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க உடனே, பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு
அந்த குரங்கு உங்களுக்கு தெரியும் மாதிரி பார்த்துருக்கும், அதே மாதிரி அந்த ஃபாக்ஸ் டீமனும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரெண்டுத்தையும் விட்டுருங்க, மற்ற மிருகத்துக்கு வரும். நம்ம ஊ கடைசியா எடுத்தா பார்த்தீங்களா இந்த நாலாவது ரிங்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் ஓடி வந்து முட்டி கீழே விழுந்துருச்சு மயங்கின்னு சொல்லியிருப்பா, அது ஒரு டியர் கரெக்டு தானே? அதே டியர் தான் இப்போ அங்க நம்ம ஊ பயங்கரமான சோகத்தில் இருக்கும் போது வந்து நின்றுட்டு இருந்தது கரெக்டா. அதே மாதிரி நம்ம ஊவோட ஃபர்ஸ்ட் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு முயல் கரெக்டா, அதே மாதிரி தான் அங்க ஒரு முயல் குட்டி வந்து நிற்கும். அதே மாதிரி அவளோட ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா ஒரு முயல் தான் பட் லைட்னிங். அதே மாதிரி அங்க ஒரு சின்ன மிருகமும் வந்து நிற்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊவோட அம்மாவை காப்பாற்ற முடியலன்ற ரீசனுக்காக அந்த மிருகங்களே இவளோட பவருக்கு ஏற்ற மாதிரி அதுங்களோட ரிங்கை கொடுத்துருக்குமா அப்படின்ற சந்தேகம். நம்ம பசங்க எல்லாருமே பயங்கரமான கன்ஃபியூஸ்ல இருக்க நம்ம ஹீரோ சொல்றான், அவங்க சொல்றது உண்மைதான், நம்ம ஊ மனுஷ பிறவி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊக்கு பயங்கரமான சோகம். உனக்கு தெரியுமா உண்மை அப்படின்னு? எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அவளுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எப்ப தெரியும்னு கேட்கும் போது அவன் சொல்றான், எனக்கு நான் என்னோட பர்பிள் டிபன் ஐய கொண்டு வந்தேன் பத்தியா அப்கிரேஷன், அப்ப எனக்கு எது உண்மை எது பொய்னு பார்க்க முடிய பவர் கிடைச்சது. அந்த டைம் நீ யாருன்றத நான் உணர்ந்துட்டேன். பத்தாவதுக்கு நீ என்கிட்ட சின்ன வயசுல கேட்ட பத்தியா ப்ராமிஸ், அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கான அர்த்தத்தை அப்படின்னு. அப்போ நீ என்னை வெறுக்கிறியான்னும் போது, இல்லை இல்லை எனக்கு ஒரு துளி கூடும் உன் மேலே வச்சிருந்த பாசம் போல, நீ எப்பவுமே என்னோட சிஸ்டர் தான்ட்டு அவளை சந்தோஷத்துல பார்க்க, இதை பார்த்த உடனே அவங்களுக்கா இதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னே புரியல. அவங்க என்ன நடந்தாலும் சரிமா நீ என் பொண்ணு தானே சொல்ல, அவ அழுதுகிட்டே சுகத்துல நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, சே சே நீ பண்ணது தப்பே இல்லை, நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நாங்க கண்டிப்பா உன்னை பத்திரமா பார்த்துப்போம், நீ என்னோட பொண்ணுமா அப்படின்றாங்க. இத பார்த்த போப்பு முக்கியமான விஷயம், நீ என்னோட பொண்ணுமான அவங்க சோகத்துல சொல்ல அவ அம்மானு கூப்பிட, இத பார்த்த போ பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே எதுவுமே பேச முடியாம நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் போப் கல் நெஞ்ச காரியா இருந்தாலும் இந்த டிராமா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தான் காதலிக்கிற ஒருத்தன் காதலிக்கிற பொண்ணு தான் நம்ம டிராகன் லேடி கரெக்ட் தானே. அவங்க பொண்ணுட்டு அந்த சோல் பீஸ்ட கூப்பிடுறதும், அதாவது நம்ம ஊர்தான் சொல்றது மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க, அது மாதிரி கூப்பிடுறது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கணும் அப்படின்றது புரியுது. பட் அவங்களோட நிலைமை ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை, அவங்க கண்டிப்பா அந்த ஹாலுக்கு என்ன நன்மையோ அதுதான் பண்ணி ஆகணும். உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா நாங்கள் உங்க கூட தான் இருப்போம், நீ எப்பவுமே எங்களில் ஒருத்தி தான் அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஷெர்க்கு செவன்ல நீ ஒருத்தி அப்படின்ட்டு எல்லாருமே சந்தோஷத்தை சொல்லிட்டு இப்போ நம்ம ராங்கரங்கும் அதே சொல்ல, இப்போ நம்ம ராங்கரங்க அப்பாக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்ற கன்ஃபியூஷன். ஏன்னா தன்னோட பொண்ணு இவ்வளவு உறுதியா அவளுக்கு சப்போர்ட்டா நிற்கும் போது இவரு ஃபோர்ஸ் பண்ணி தன்னோட பொண்ணாங்கிறது கூப்பிட்டுக்கிட்டு போக முடியாது. அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு போனாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல தன்னை வெறுத்துருவா, தன்னை மட்டும் வெறுக்கிறது இல்லை தன்னோட கிளானையே வெறுத்துருவா தன்னோட பொண்ணுன்றது அதுக்கு தெரியும். ஆனா எப்படி இந்த பிரச்சனையா சால்வ் பண்றதுன்றது தான் நம்ம ராங்கராங்கோட அப்பாவுக்கு புரியல. நம்ம ஹீரோவா எதை பத்தியுமே கவலைப்படாத எல்லாருமே இருக்கும்ல அப்படின்னு அவ அப்பையும் பாத்தீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோ சொல்றான், நான் கொடுத்த ப்ராமிஸ மறந்துட்டியா, என்ன நடந்தாலும் சரி என்ன கொன்னதுக்கு அப்புறமா தான் உன்கிட்ட வர முடியும், நீ எனக்கு உயிர் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றது அந்த டைம் உருவான அந்த அஃபெக்ஷன் உண்மையாவே அந்த பாசம். இந்த டைம் இந்த சீனை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இருக்க மார்ஷல் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவை ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கும் உருவாச்சு. அப்போ ஒருவேளை நம்ம ஹீரோவோட அம்மாவும் இதே மாதிரி ஒரு மார்ஷல் சோல் பீஸ்டா இருந்திருப்பாங்களா பாப்போம். எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல தெரியுதான போகுது, அதுக்குள்ள நம்ம ஹீரோவா என்ன நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவ மேல கையை வைங்கன்னு சொல்ல, டிராகன் லேடி டே நல்லா தெரிஞ்சுக்கோ நம்ம வாழ்க்கையில் நடந்தது திருப்பியும் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, எனக்கு என் பொண்ணு தேவை அப்படின்னு சொல்ல, நம்ம மாஸ்டரும் நம்ம டீனும் பார்த்தீங்கன்னா சேம் தாட்ல தான் இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ல வந்து நின்று எங்க எல்லாரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஊவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா ஒன்று நம்ம ஹீரோ ஓகேவா, நம்ம ஹீரோ வந்து அவனை பிரச்சனை பண்ணி கொல்ல ட்ரை பண்ணாங்க, அதுவும் பப்ளிக்கா கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவனோட அப்பா வந்தே தீர்வாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ராங்கராங்க அதுல இருக்கிறா, சோ அவளை ஏதாவது அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ராங்கராங்கோட அப்பா சும்மா இருக்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு அவ மட்டும்தான் ஓகேவா. சோ அந்த கிங்டம் முக்கியமா இந்த நம்ம ஹீரோட கிங்டமும் சும்மா இருக்காது. அதுக்கடுத்தது நம்ம மோபாய் பாத்தீங்கன்னா பக்கத்து கிங்டம் சேர்ந்தவன், சோ அந்த கிங்டமும் சேர்ந்து பிரச்சனை பண்ணும்.
இப்போ இவங்க யாருமே எதுவுமே பண்ணாம, அதாவது கொல்லாம நம்ம ஊவ அவங்க அவங்க வசம் கொண்டு போனோம். இதை எப்படி பண்ண போறாங்கன்றதுதான் புரியாத விஷயம். அதுக்குள்ள இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஐயோ, ஒரு பாயிண்ட் மறந்துட்டேனே, ஒரு முக்கியமான விஷயம். சரி, அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கண்டிப்பா ஒன்னு ரெண்டு எபிசோட்ல அவரு வந்து நிக்க தான் போறாரு. ஏன்னா உட்காந்து டீ குடிச்சு இந்த மனுஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடக்க தெரியாம போயிடுமா? அது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ, அது வரைக்கும்.